ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் அன்றும் இன்றும். இன்றைக்கி நம்ம ஒரு பிக்கல் வெரைட்டி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் தொக்கு. 6 நெல்லிக்காய் எடுத்துட்டுருக்கேன். நெல்லிக்காவை நல்லா பாயில்டு வாட்டரில் போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நம்ம உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் ரிமூவ் பண்ணி அரைச்சி வைக்கணும். வெந்தயம் ஒரு ஹாஃப் ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன், கடுகு தாளிக்கிறதுக்கு, மிளகாப்பொடி 2 ஸ்பூன், பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நான் இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு எடுத்துட்டுருக்கேன். எண்ணெய், நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் தாளிக்கிறதுக்கு. ஸோ நல்லெண்ணெய். இப்போது கடாயில் தண்ணியை விட்டுருக்கேன். இதில் நெல்லிக்காயை போட்டு கொஞ்சம் வேகிற வரைக்கும் இது கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா சரியாக இருக்கும். இது மூடி வச்சுடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெல்லிக்காய் நல்லா வெந்துடுத்தோம். இந்த மாதிரி நெல்லிக்காய் எல்லாமே இது மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து அந்த சீட்ஸ் எடுத்துட்டும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற இந்த சீட்ஸை வெளியில் எடுத்துட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட போகிறேன். நெல்லிக்காவை அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பாயில் பண்ணின அந்த சாஃப்ட்னஸ் அந்த நெல்லிக்காயிலேயே அந்த தண்ணியோட தண்ணி சத்து இருக்கும். ஸோ அது நல்லா ஸ்மூத்தாக வந்துடுத்தோம். இப்போது நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். இது நல்லெண்ணெயில் தான் தாளித்து கொட்ட போகிறேன். ஒரு 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 4லேருந்து 5 ஸ்பூன் கணக்கில் கொஞ்சம் எண்ணெய். கடுகு, வெந்தயம், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, பெருங்காயம் போட்டு லேசாக வதக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்ச நெல்லிக்காய் போட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கலாம். அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வதங்கி கலர் மாதிரி கெட்டியாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு உப்பையும் சேர்த்து விடலாம். நல்லா ஒரு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வதக்கி பார்ப்போம். நல்லா எண்ணெய் எல்லாம் சைடில் நல்லா வரணும். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். தொக்கு நல்லா திக்காக எடுத்து நல்லா சுருண்டு நல்லா திக்காக வருது. நல்லா எண்ணெயும் வெளியில் வர ஆரம்பிச்சுருக்கோம். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு ஏர் டைட் ஜாரில் எடுத்து வச்சுட்டாக்க ஒரு 10-15 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுது. நெல்லிக்காய் தொக்கு ரெடி. இது தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி பிக்கல் வெரைட்டி. தேங்க்யூ.